ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் கோல்ட் ப்ரைஸ் என்ன அப்டேட்டாக இருக்குது, நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தவறாமங்கள் வந்து சேரும். ஓகே சார், கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் $1877 ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு காஸ்ட்லன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ₹15 குறைந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஒரு $10 ஒரு அப் டவுன் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் தான் இருந்துச்சு. ஸோ த்ரூ அவுட் த என்டையர் ட்ரேடிங் செஷனுமே வந்து ஒரே மாதிரியான ஒரு மூமெண்ட்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம சில்வர் ப்ரைஸ்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 1.13% ட்ராப் ஆன சுச்சுவேஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ யூஎஸ் டாலர்னு சொல்லி பார்க்கும்போது 23.51 ஒன்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 காசுகள் குறைந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிதளவில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் ட்ராப் ஆன சுச்சுவேஷன் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் ரொம்ப பெரிய ட்ராப்பும் இல்லை, ரொம்ப மைனரான ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 103.28 பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 0.27% இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து டாலர் இண்டெக்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்றுக்கு இருந்ததை விட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து அப்பான சுச்சுவேஷன் தான் டாலர் இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் ரிலீஸ் ஆன எக்கனாமிக் டேட்டா வந்து யூரோக்கு வந்து ஃபேவராக தான் இருந்துச்சு. ஸோ அது பாசிட்டிவாக தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆப்டிமிசம் இண்டெக்ஸ் மட்டும்தான் வர வேண்டிய டேட்டாவாக இருந்துச்சு, அது நெகட்டிவாக தான் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. ஸோ யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வந்து இன்றைக்கி பவல் ஸ்பீச் இருக்கலாம் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அவரோட ஸ்பீச்சில் வந்து எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி வந்து வராதனால டிஎக்ஸ்ஒய்க்கு அந்தளவுக்கு ஒரு இம்பாக்டாக இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு அதுக்கப்புறம் டிஎக்ஸ்ஒய் ரெண்டுமே வந்து ஒரு நார்மலான மூமெண்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளையோட டேட்டா அதுக்கப்புறம் நாளையோட ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.